இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறது எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொடர்ந்து தெய்வ கிருபையும் தெய்வ பிரசன்னமும் ஆண்டுடைய ஆளுகையும் நிச்சயமாக உங்களை நடத்திட்டு கொண்டு இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? ஆண்டவர் நல்லவ. உங்கள் சுகத்தை விரும்புகிற தேவன், உங்கள் ஆரோக்கியத்தை விரும்புகிற தேவன், உங்கள் சந்தோஷத்தை விரும்புகிற தேவன். இதுவரைக்கும் சஞ்சலத்தையும் கண்ணீரையும் வேதனையும் மாத்திரமே கேட்டிருப்பீர்கள் சொன்னால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீங்கள் கேட்கும்படிக்கு என் ஆண்டவர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆண்டவரே, நாம் மயப்படுவதாக. மத்தேயு சுவிசேஷம் 14:14-21 வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு வேத பகுதியை நாம் பார்க்க முடியும், வாசிக்க முடியும். விசேஷமாக 17, 18, 19 உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். They said to him, "We have only 5 loaves here and 2 fish." And he said, "Bring them here to me." Then he ordered the crowds to sit down on the grass. And taking the 5 loaves and the 2 fish, he looked up to heaven and said a blessing. Then he broke the loaves and gave them to the disciples. And the disciples gave them to the crowds. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சின்ன விஷயம்தான், 5 அப்பம் 2 மீன். ஆனால் நடைபெற்ற ஆசீர்வாதம் ஒரு பெரிய காரியம். சின்ன காரியத்தை, சின்ன பொருட்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை வேதாமத்தில் ரொம்ப அழகாய் செய்து முடித்தார். எலிசாவின் சால்வையை அவர்கள் முறுக்கி தண்ணீரில் அடித்தார்கள். யோர்தான் 2 பிரிந்தது என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். கிதியோனின் மண் பாண்டங்கள், அவைகளை உடைத்த போது எதிரடியாக வந்த எதிரிகளுக்கு அவர்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணி அவர்களை விட்டு ஓடி போனார்கள் என்று நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்க முடியும். சிம்சோன் கழுதையின் பச்சை தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை, பெலிஸ்டரின் 1000 பேரை அவன் கொன்று அவன் குவித்தான். மோசேயின் கோல், ஆரோனின் கோலை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது அது பூ பூத்து, அது துளிர்த்து, அது வாதுமை பழங்களை கொடுத்தது என்றெல்லாம் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சின்ன காரியம்தான், அற்பமான காரியங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்து முடிக்கிறார். நம்முடைய ஆண்டவருக்கு ரொம்ப எளிதான காரியம் அப்படிதானா? எளிதான காரியம். கானானில் இந்த கானானியர்கள் 7 பலத்த ஜாதிகள், அந்த 7 பலத்த ஜாதிகளை துரத்துவதற்கு குளவிகளை கர்த்தர் பயன்படுத்தினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். குளவிகளை கொண்டு கர்த்தர் பலத்த ஜாதிகளை கர்த்தர் துரத்தி தம்முடைய ஜனங்களுக்கு ஜெயத்தையும் வாக்களிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார் என்று சொன்னால் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? ஆண்டவருக்கு இப்படித்தான் இருக்கணும், இந்த காரியங்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த சேனைகளை கொண்டெல்லாம் செய்ய முடியும். அப்படி அல்ல, அவர் சேனைகளின் கர்த்தர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படித்தான், அவர் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்க. ஹீ இஸ் அ காட் ஆஃப் ஆர்மீஸ் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். காட்ஸ் ஆர்மி எல்லாம் வேதாமத்தில் நீங்கள் பாருங்கள், வெட்டுக்கிளிகளை கொண்டு, பேனை கொண்டு, வண்டை கொண்டு ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். தவளைகளை கொண்டு, சாதாரண காரியங்களை கொண்டு தேவன் நிர்ணயித்த பெரிய காரியத்தை அவர் செய்து முடிக்கிறார். என் வாழ்க்கையில் ரொம்ப நான் சாதாரணமான மனுஷன், என் வாழ்க்கையில் என்ன இருக்குது? இல்லை, நான் பென்யமின் கோத்திரத்தில் சின்ன கோத்திரம், நாங்கள் சின்ன குடும்பம்ன்றார். நாங்கள் சின்ன குடும்பம். ஆனால் தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கழுதையை காணாமல் போக பண்ணி சாமுவேல் தீர்க்க தரிசியை சந்திக்க வைக்கும் வரைக்கும் கர்த்தர் நடத்துகிறார் என்று சொன்னால் அது தேவனுடைய திட்டம். என்னால் என்ன ஆக போகுது, நாங்களாம் எங்கே நிற்கிறோம் ஆண்டவருக்கு முன்னாடி, நாங்கள் அவர் எங்கே இருக்கிறார், நாங்கள் எங்கே இருக்கிறோம்? அப்படி அல்ல, அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. சாதாரண நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், சாதாரண வியாபாரமாக இருக்கலாம், ஒரு சின்ன வியாபாரமாக இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், உங்களுடைய காரியங்கள் ரொம்ப சாதாரண ஒரு காரியமாக இருக்கலாம். கர்த்தர் கையில் மட்டும் கொடுத்து பாருங்கள். வேதம் சொல்கிறது 5 அப்பம் 2 மீன் ஆண்டவுடைய கையில் கொடுத்தாங்க, அவர் ஆசீர்வதித்தார், அது பழுக ஆரம்பிச்சிருச்சு. கர்த்தர் கையில் கொடுங்க. உங்களுடைய சூழ்நிலைகளை யோசிக்காதீங்க. ஐயோ, என் சூழ்நிலை இப்படிப்பட்ட சூழ்நிலை, யோசிக்கவே யோசிக்காதீங்க. கர்த்தர் கையில் காரியங்களை கொடுங்க. ரொம்ப அழகாக, ஆச்சரியமாக
மகிமையா தேவ நாமத்துக்கு மகிமையாக காரியங்கள் எல்லாத்தையும் அவர் செய்து முடிப்பார். சோர்ந்து போகாதீங்க. ஆமாம், உங்கள் காரியங்கள் ரொம்ப சின்ன காரியமாக இருந்தாலும் அதில் கத்த பெரிய ஆசீர்வாதத்தை, பெரிய நன்மைகளை ஆண்டவர் செய்து முடிப்பார். ஆச்சரியமான அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும்னு சொல்கிறார் இல்லையா? ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவை ஆண்டவர் சம்பூர்ணமாக மாற்றி கொடுப்பார். ஜெபனோமா ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில், ஐயோ எங்கள் வியாபாரம் சின்னது தான், நான் ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு சின்ன காரியம்தான், ஆனால் இதில் என்ன ஆசீர்வாதம் வரப்போகுதுன்னு யோசிக்கிற பிள்ளைகளுக்கு சிறிய காரியத்திலேருந்து நீங்கள் பெரிய அற்புதத்தை செய்ய முடியும். கத்தர் ஒப்பு கொடுக்குற எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பெரிய நன்மைகளை கத்தர் காணும்படியாக ஆண்டவர் நீங்கள் அனுக்கிரகம் செய்யபடியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் எங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் உங்கள் கரத்தில் கொடுப்பதற்கு மாத்திரம் எங்களை நாங்கள் கம்ப்ளீட்டாக விட்டு கொடுக்குறோம். கிருபை நாளும் மூடிக்கொள்ளுது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.